ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு திரைப்படத்தில் முழு நீள வில்லனாக நடித்திருக்கிறார். எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். ஃபுல் பிக்சர்லேயே வில்லன் தான் சிவாஜி. ஆச்சரியமாக இருக்குல்ல? அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பெரும்பாலான பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த திரைப்படத்தினுடைய பேர் துளி விஷம். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். துளி விஷம் ஒரு படத்தில் சிவாஜி ஆக்ட் பண்ணியிருக்காரா? எப்போ வந்துச்சு இந்த படம் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறீங்கள? அந்த படம் 1954 திரைக்கு வந்தது. 1954 வந்து திரைக்கு வந்து வெற்றி பெற்ற திரைப்படம் துளி விஷம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் கே ஆர் ராமசாமி. நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி அவர் தான் கதாநாயகன். கிருஷ்ணகுமாரி அவங்க வந்து கதாநாயகி, சிவாஜி வில்லன். இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, பராசக்தி படத்தில் சிவாஜி ஆக்ட் பண்ணார்ல 1952. ஆக்ட் பண்ணும்போது சிவாஜி வச்சு கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி அப்படி இப்படிலாம் வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்து சிவாஜி வந்து கொஞ்சம் மெலிஞ்சு போயிருக்காரு, உடம்புல சதை இல்லாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து வசனம் பேசும்போது வாயை திறந்து பேசும்போது மீன் வாயை திறந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சவுண்ட் இன்ஜினியர்லாம் குற்றச்சாட்டுலாம் சொல்லி அப்படிலாம் ஒரு முடிவு பண்ணுறப்போ சிவாஜியை அந்த படத்துலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சிவாஜிக்கு பதிலாக கே ஆர் ராமசாமியை கதாநாயகனாக வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யப்ப செட்டியார், ஏவி மெய்யப்ப செட்டியார் அப்போ பிளான் பண்ணாராம். அதாவது சிவாஜியை நீக்கி விட்டு கே ஆர் ராமசாமி, ஏன்னா சிவாஜி மாதிரியே கே ஆர் ராமசாமி நல்லா வசனம்லாம் நல்லா அருமையாக பேசுவார், பாட்டும் அவரே பாடுவார், அப்படிலாம் இருக்கக்கூடியதுனால கே ஆர் ராமசாமியை கதாநாயகனாக வச்சு படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி இப்படிப்பட்ட முயற்சிகள்லாம் நடந்தது. அப்படிலாம் நடந்து ஒரு காலப்போக்கில் சிவாஜியே அந்த படத்தில் பராசக்தியில் கண்டினியூ ஆகி ஹீரோவாகி படம் சூப்பர் ஹிட் ஆகி சிவாஜி ஓவர் நைட்டில் மிகப்பெரிய கதாநாயகனாக உருவானார். அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு 52 பராசக்தி ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படம் 54 ரிலீஸ் ஆகுது. 54 இந்த படம் வரும்போது இந்த படத்தினுடைய கதாநாயகன் கே ஆர் ராமசாமி, சிவாஜி வில்லன். யோசி பாருங்கள், அதாவது சிவாஜி ஏன் வில்லன் நடித்தார்? சிவாஜி நடிக்க வேண்டிய அவசியமா? முத படமே சூப்பர் ஹிட்டு பராசக்தியே. அதுக்கு பிறகு வந்து சிவாஜி வந்து திரும்பி பார் ஆக்ட் பண்ணி கண்ணை ஓடி மனோகரா படம்லாம் ஓடி எவ்வளோ சூப்பர் ஹிட் பிக்சர்ஸ்லாம் சிவாஜி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வில்லனை நடிக்க வேண்டிய அவசியமா? இப்போ சிவாஜிகிட்ட கேட்டோம்னா, என்ன நீங்கள் போய் இந்த படத்தில் போய் வில்லனை ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சிவாஜி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு நடிகர், ஐ கேம் ஃப்ரம் ஸ்டேஜ், நாடகத்திலேருந்து வந்தவன், பலதரப்பட்ட கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்தவன், பெண் கதாபாத்திரத்தில் கூட நாடகத்தில் நடிச்சிருக்கேன், கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கேன், ஸ்திரீ பாட்டும் நடிச்சிருக்கேன், கள்ளப்பாட் கள்ளப்பாட்டாக வில்லன், இந்த கதாபாத்திரங்களெல்லாம் நான் நாடகத்தில் நடித்தவன் தான், அதனால் திரைப்படத்தில் வரும்போது நான் வந்து எல்லா வகையான கதாபாத்திரத்தையும் நடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலாக திரும்பிப்பார் படத்தில் நான் வந்து ஹீரோவாக இருந்தால் கூட அதில் வந்து நெகட்டிவ் ஷேடு இருக்கக்கூடிய கதாநாயகனாக நான் நடித்ததுக்கு காரணம் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடிக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சதுனால தான். அதே மாதிரி ஒரு ஃபுல் பிக்சரில் கதாநாயகனாக இல்லாமல் முழுக்க 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 நான் வில்லனாக நடிக்கணும், ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்தில் ஃபுல் நெகட்டிவ் ரோல், கெட்டவன், அயோக்கியன், அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை நான் நடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படி வாய்ப்பு வந்து துளி விஷம் படத்தில் வரும்போது, அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது மனப்பூர்வம் நான் ஏற்றுக்கிட்டே நான் சம்மதித்தேன். யோசி பாருங்க, இது சிவாஜி கணேசனுடைய 25வது படம், 25th movie. அப்போ 25 படம், அதுக்கு முன்னாடி 24 படம் நடிச்சிருக்காரு. 25வது படத்தில் முழு நீள கதாநாயகனாக சிவாஜி கணேசன் வந்து தமிழ் சினி ஃபீல்டில் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் பீக்கில் இருக்காரு சிவாஜி. அப்படிப்பட்ட லெவலில் யாராவது வில்லனாக நடிக்கிறதுக்கு யாராவது சம்மதிப்பாங்களா? யோசி பாருங்கள், எந்த கதாநாயகனும் யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. அதாவது பின்னாடி அவங்களுக்கு மார்க்கெட்லாம் அவுட் ஆகி போய் அப்படியே பின்னாடி படங்கள்லாம் இல்லாமல் போன பிறகு அப்படியே வேறு வழியே இல்லாமல் சரி மாதிரி வில்லனாக நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படிப்பட்ட இதைத்தான் நம்ம சினி ஃபீல்டில் பார்த்துருக்கோமே தவிர, கதாநாயகனாக உச்சத்தில் இருக்கும்போது வில்லனாக நடிக்க தீர்மானிப்பது அப்படின்ற ஒரு மேட்டர் பாருங்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தவிர வேறு யாருமே இப்படிப்பட்ட துணிச்சலான முடிவை எடுத்திருக்கவே மாட்டார்கள். இந்த படம் வந்து துளி விஷம் படம். இந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் நரசு ஆர்ட் பிக்சர்ஸ் அப்படின்ற பட நிறுவனம், நரசு ஆர்ட் பிக்சர்ஸ் அவங்க தான். நரசு ஸ்டுடியோன்னு சொல்லி சென்னையிலே ஸ்டுடியோ இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள். அந்த படத்தை நரசு ஆர்ட் பிக்சர்ஸ் வந்து அந்த படத்தை தயாரித்தாங்க. இந்த படத்திற்கு இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி, அவர் நிறைய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தவர். என்ன சொல்லப்போனால், இந்த ஏஎஸ்ஏ சாமி தான் முதல்ல ஆக்சுவலாக பராசக்தி படத்தை டைரக்ட் பண்ணுறதாக இருந்தவர்.
சிவாஜியை வந்து பராசக்தி நாடகத்தை போய் பார்த்துட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக சென்னைக்கு வர வச்சு தம்பி படத்தில் போடலான்ற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து சென்னைக்கு வாங்க உங்களுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஏ சாமி தான் நாடகத்தை போய் பார்த்துட்டு திருச்சியில் போய் நாடகத்தை பார்த்துட்டு சிவாஜியை சென்னைக்கு வர வச்சவர். பின்னாடி அந்த படத்தை கிருஷ்ணன் குஞ்சு டைரக்ட் பண்ணிட்டாங்க, அது அடுத்த மேட்ரு. அந்த ஏஎஸ்ஏ சாமி தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். இந்த படத்துக்கு கதை வசனம் உதவி அப்படின்றது சா, அதாவது திரைக்கதை வசனம் உதவி சி சா ஐயா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படங்கள்லாம் நிறையா வந்து அவர் கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதிருந்தார். சா ஐயா பிள்ளை அவர் தான் வந்து திரைக்கதை வசனம் உதவி அப்படின்னு வரும். இதில் ஆச்சரியமான இன்னொரு மெட்ரு, இந்த படத்தினுடைய கதை அப்படின்ற மெட்ரு இல்லையா, இந்த படத்தினுடைய கதை என்ன, யார் எழுதியது அப்படின்னு நான் இப்போ சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த கதையை எழுதியவர் சாண்டில்யன். வரலாற்று கதைகள், வரலாற்று நாவல்கள் எழுதி நட்சத்திரமாக மின்னிய சாண்டில்யனுடைய கதை இது. சாண்டில்யன் கதை எழுதி சாண்டில்யனுடைய கதைக்கு ஐயா பிள்ளை வசனம் எழுதி உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த படம் துளி விஷம். இதில் வந்து வழக்கமாக என்ன ஆகும், சிவாஜி வந்து எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கவர், பெண் பித்தன். அந்த படத்தினுடைய கதாநாயகியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமாரியை வந்து எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினச்சி அப்படியே ஜொல்லு விடுறது அப்படின்றதுல, அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் எக்ஸ்ட்ரீமாக சிவாஜி அவளை எப்படியாவது அடையணும், அவள் மேலே அப்படி ஒரு மோகம் இந்த கதாபாத்திரத்தின் மேலே. நாகவள்ளி அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர், சூரியகாந்தன் அப்படின்றது சிவாஜி நடித்த கதாபாத்திரத்தினுடைய பேர், கே ஆர் ராமசாமி நடித்த கதாபாத்திரத்தினுடைய பேர் சந்திரன். எப்படியாவது கிருஷ்ணகுமாரியை அடையணும், நாகவள்ளியை அடையணும், நாகவள்ளியை அடைவது ஒன்று தான் நோக்கம் அப்படின்னு. ஆனால் நாகவள்ளி சூரியகாந்தனை ஏறெடுத்து கூட பார்க்கல. நாகவள்ளிக்கும் சந்திரன் கதாபாத்திரத்தோட கே ஆர் ராமசாமி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் காதல், சூரியகாந்தன் மேலே காதல் கிடையாது, சிவாஜி கதாபாத்திரத்தின் மேலே காதல் கிடையாது. ஆனால் சிவாஜியை பொறுத்தளவில், சூரியகாந்தன் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய சிவாஜியை பொறுத்தளவில், அந்த கிருஷ்ணகுமாரி நாகவள்ளியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமாரியை எப்படியாவது அடையானோ, தம்முடைய உடல் இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும், அவளை எப்படியாவது இருக கட்டி அணைத்து முத்தமிட்டு காதல் கொண்டு அவளுடைய பார்வையை தன் பக்கம் திருப்பி காந்தமென திருப்பி இப்படியெல்லாம் முயற்சி பண்ணக்கூடிய கேரக்டர் சிவாஜி கேரக்டர். அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே நான் அந்த படத்தை நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கல, ரிலீஸ் ஆகி பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை நான் பார்த்தேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். படத்தை பார்க்கும்போது எனக்கு சிவாஜியினுடைய ரசிகன் நான். அந்த படத்தை போடி நாயக்கனூரில் பொண்ணு சினிமான்னு சொல்லி ஒரு தியேட்டர், அந்த தியேட்டரில் நான் பார்த்துருந்தேன். அப்போ 5th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அந்த படத்தை நான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கே ஆச்சரியம், என்னையா இது, சிவாஜி வந்து கதாநாயகனாக படம் ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதில் வந்து முழுக்க சிவாஜி வந்து நெகட்டிவ் ரோலில் வந்து நடிச்சிருக்காரு, நெகட்டிவ் ரோலில் நடித்து அவள் வந்து அப்படியே கிருஷ்ணகுமாரி கேரக்டர் சிவாஜியெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சு அப்படி பேசுகிற மாதிரி, தூக்கி விட்டு எரிஞ்சு பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த பேட்டர்ன் லைன்லாம் இருக்கும். சிவாஜி வந்து வழக்கமாக கெட்டவன் அப்படின்போது எல்லாருமே வெறுப்பாங்கல்ல, எல்லாருமே தூக்கி விட்டு எறிவாங்கல்ல, கதையினுடைய ஃபினிஷிங்கில் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது தெரியும் இல்லையா. இந்த பேட்டர்ன் கேரக்டரில் சிவாஜி எப்படி நடித்தார், எப்படி சம்மதிச்சார் அப்படின்றது மாதிரிலாம் நம்ம மனசுக்குள்ளே ஆச்சரியப்பட்டேன். ஏன் சிவாஜி இப்படி நடித்தார், இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் சிவாஜி இப்படி நடிக்க சம்மதிச்சார், எதுக்காக நடித்தார், என்ன நெசசிட்டி அப்படின்லாம் நினச்சேன். பின்னாடி பார்த்தோம்னா சிவாஜியை மனப்பூர்வமாக பிரியப்பட்டு தான் இதை நடிச்சிருக்காருன்னு சொல்லி சிவாஜியே சொல்லி, நானே விரும்பி பிரியப்பட்டு ரசித்து இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக ஆசைப்பட்டு நான் நடித்த திரைப்படம் துளி விஷம் அப்படின்னு சொல்லி சிவாஜி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நம்ம பார்க்க முடியாத ஒரு மேட்டராக இருக்கே, எங்கேயும் கேள்விப்படாத ஒரு மேட்டராக இருக்கே அப்படின்னு. ஆனால் சிவாஜி அந்த வில்லன் ரோலில் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். கே ஆர் ராமசாமி வந்து எந்தளவுக்கு கதாநாயகன் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருந்தாரோ, கிருஷ்ணகுமாரி எந்தளவுக்கு அந்த கதாநாயகி கதாபாத்திரத்துக்கு நாகவள்ளி கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருந்தார்களோ, அதே போல் சிவாஜி கணேசன் அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக பொருந்தி சூரியகாந்தனாகவே படத்தில் வாழ்ந்திருந்தார். இதில் வந்து குறிப்பிட்டு கூறக்கூடிய பல விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக நரசு ஆர்ட் பிக்சர்ஸு நரசு ஸ்டுடியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் சொன்னோம் இல்லையா. இதில் வந்து தயாரிப்பு உதவி, அதாவது தயாரிப்பாளருக்கு உதவியாக இருந்தவர் கே பாலாஜி. கே பாலாஜி வந்து நடிகராக இருந்து பின்னாடி சுஜாதா சீனியர்ஸ் பேனரில் வந்து சிவாஜி கணேசனை வச்சு எவ்வளவு வெற்றி படங்கள் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய தயாரிப்பாளர் இல்லையா கே பாலாஜி. அப்போ தயாரிப்பாளர் கே பாலாஜி பின்னாடி இவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக உருவாகினார், தமிழ் திரைப்பட உலகத்தில் கொடிகட்டி பறந்தார், நட்சத்திர தயாரிப்பாளராக வலம் வந்தார் அப்படின்னா அதுக்கெல்லாம் மூல காரணம் துளிவிஷம் மாதிரி படங்களெல்லாம் அவர் வந்து தயாரிப்பில் உதவியாளராக இருந்து பெற்ற பயிற்சி, பல ஆண்டுகளாக அவர் பெற்ற பயிற்சி, அந்த பயிற்சியெல்லாம் வச்சு தான் அவர் பின்னாடி இண்டிவிஜுவலாக சுதந்திர தயாரிப்பாளராக இருந்து பல திரைப்படங்களை எடுத்திருக்கிறார். இப்போ சிவாஜி வச்சு, கமலஹாசன் வச்சு, ரஜினிகாந்த் வச்சு எவ்வளவு திரைப்படங்கள் தயாரித்திருக்கிறார் கே பாலாஜி.
அப்படி வரும்போது இங்கு பெற்ற பயிற்சி தான். அதுக்கு பிறகு இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு நடன இயக்குனர் அப்படின்றல நடன இயக்குனராக பணியாற்றியவர் கே என் தண்டாயுத பாணிப்பிள்ளை. கே என் தண்டாயுத பாணிப்பிள்ளை அப்படின்னா யார், அவர் வந்து மிகப்பெரிய பரதநாட்டியம் இதெல்லாம் நிறையா கற்றுக் கொடுக்குறவர். கே என் தண்டாயுத பாணிப்பிள்ளைன்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதாநாயகிகள்லாம் வந்து பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்த, பரதநாட்டியம் அப்படின்ற அந்த கலை இருக்குல்ல, நடன கலை இருக்குல்ல, அதனுடைய நிபுணர் விற்பன்னர், அதனுடைய எக்ஸ்பர்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கே என் தண்டாயுத பாணிப்பிள்ளைனா மிகப்பெரிய நடிகைகள்லாம் அப்படியே அப்படியே காலில் விழுந்து கும்பிட்டுவாங்க. அந்தளவுக்கு அந்த பரதநாட்டிய கலையில் கரை தேர்ந்தவர் அவர்தான். இந்த படத்துக்கு நடன அமைப்புகளை கவனித்தவர். அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் அவர் தான். அவர் தான் கே என் தண்டாயுத பாணிப்பிள்ளை தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த படத்தினுடைய பாடல்களை எழுதியவர் அப்படின்றது கே பி காமாட்சி சுந்தரம். கே பி காமாட்சி அவர் எப்படின்னா அந்த காலத்தில் நிறைய படங்களுக்கு பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. உங்களுக்கு அதை கரெக்டாக அவர் புரியணும், கே பி காமாட்சினா யார் அப்படின்னு தெரியணும் அப்படின்றத இந்த கால தலைமுறைக்கு தெரியணும் அப்படின்றக்காக வந்து பராசக்தி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து சிவாஜி கணேசனுடைய தங்கச்சியாக வந்து கல்யாணி கதாபாத்திரம் இருக்குல்ல, ஸ்ரீரஞ்சனி, அவங்க வந்து கோயிலில் இருக்கும்போது கோயில் பூசாரி வந்து கற்பழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அப்படின்ற மாதிரி உள்ள அந்த கோயில் பூசாரியாக நடித்தவர் வந்து கே பி காமாட்சி. அவர் தான் இந்த படத்துக்கு பாடல்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னு. அதனால் வந்து இந்த துளி விஷம் படத்தில் வந்து அதை குறிப்பிடத்தகுந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. சாண்டிலியனுடைய கதை, தயாரிப்பில் உதவி கே பாலாஜி, கே என் தண்டாயுத பணிப்பிள்ளை இசையமைத்து நடன அமைப்புகளையும் கவனித்தார் அப்படின்றது, அதுக்குரிய ஏ எஸ் சாமி இந்த படத்தை இயக்கினார்ன்றது, சிவாஜி வந்து இதில் வில்லனாக நடித்தார் அப்படின்றது, காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. எத்தனையோ ஆண்டுகள் கடந்து ஓடிய பிறகு இந்த படம் வந்து சென்னையில் வந்து 100 நாட்கள் ஓடியது, திருச்சியில் 140 நாட்களுக்கு மேல் கூடி சாதனை புரிந்திருக்கிறது. அதனால் இந்த தலைமுறை பொறுத்தளவு துளி விஷம் படத்தை அநேகமாக நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு கூட தெரியல. அப்படி கேள்விப்படாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, சிவாஜி கணேசன் நடிப்பின் உச்சத்தில் இருந்தபோது வில்லனாக ஒரு திரைப்படத்தில் மனப்பூர்வமாக விரும்பி நடித்திருக்கிறார் என்பது ஒன்று. ரெண்டாவது, நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுடைய 25வது திரைப்படம் துளி விஷம் என்பது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.